தலைப்புச் செய்திகள். பசுமை எரிசக்தியில் உலகிற்கு தலைமை தாங்குவதற்கான திறன் இந்தியாவுக்கு உள்ளது. இணைய கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. நாட்டின் பாரம்பரிய கலைகளை நினைத்து ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்ள வேண்டும். சங்கீத நாடக அகாடமி விருது விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. G20 தலைமைத்துவத்தால் இந்தியாவின் பன்முகத்தன்மையை சர்வதேச நாடுகள் அறிந்து கொள்ளும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். நூறு சதவீத மாணவர்கள் உயர்கல்வி பயில தேவையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்கும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அஇஅதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வானது உள்ளிட்ட கட்சியின் பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட். இந்தியாவுக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா பேட்டிங்.